Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Godavari Biorefineries Limited IPO October 23rd open aga pogudhu. So in the company pattiya details romba short analysis ah nam andha video la paakalam. In the company ethanol based chemicals manufacture pandra company ah irukanga. So idhilla sugar and various grade of ethanol produce pandranga. Ivargalude product endha industry la use pandranga appdin paathona food beverages, pharma medicals, paints, fuel, personal care, cosmetics idhu mari industry la use pannit irukanga. இவர்கள் கிட்ட 18 பேட்டன்ட் ரைட்ஸ் வச்சிருக்காங்க 20 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எக்ஸ்போர்ட் மூலமா 16.65% ரெவென்யூ கிடைச்சிட்டு இருக்கு யுஎஸ்ஏ யுகே சிங்கப்பூர் யுஏஇ ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இது மாதிரி கண்ட்ரீஸ்க்கெலாம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க நெதர்லாண்ட் அண்ட் யுஎஸ்ஏல இவர்களுக்கு ஆஃபீஸும் இருக்கு நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2024 குறைஞ்சிருக்கு ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைக்ளிக்கல் பிஸ்னஸ் அப்படின்றனால ரெவன்யூ டாப்லைன் அண்ட் பாட்டம் லைன் எல்லாமே கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது கடனும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி 3 வருது இவர்கள் வாங்க போகிற அந்த ஐபிஓ அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 240 கோடியை ஐபிஓ மணியை கடனுக்கு கொஞ்சம் டெப்ட்டு ரீபே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 704 கோடி வந்து கடன் வச்சுருக்காங்க ஓகேங்க நெக்ஸ்ட்டு பியர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அல்கைல் அமினஸ் ஜிப்ளியன்ட் இன்க்ரிவியா லக்ஷ்மி ஆர்கானிக் இஐடி பேரி இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே பல்ராம்பூர் சினி இது மாதிரி கம்பெனிஸ்லாம் ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க லிஸ்டட் பியர்ஸாக மற்ற பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணுறப்ப இவர்களுடைய பிஇ மல்டிப்புள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட 120 பிஇ மல்டிப்புள் வருது ஸோ ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஸோ வேல்யூஷன் ரொம்ப ஹை வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் அப்படின்றது சைக்ளிக்கல் அப்படின்றாலும் நம்ம யோசித்து அப்ளை பண்ணுறது நல்லது ஓகேங்க ஐபிஓ ஓப்பன் ஆகிறது October 23 க்ளோஸ் ஆகிறது October 25 நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா டாப்லைன் அண்ட் பாட்டம் லைன் ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க இன்கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க தென் இவர்களுடைய பிஸ்னஸும் பார்த்திங்கன்னா சைக்ளிக்கல் பிஸ்னஸ் வேல்யூஷனும் ரொம்ப ஹை வேல்யூவில் வந்திருக்காங்க செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனும் இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்றனால நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலை நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்